கட்டணம் ஏதுமின்றி இன்றைய விலைக்கே பழைய தங்கத்திற்கு பணம் பெற பிரில்லியன்ட் கட் கோல்டன் டைமண்ட் ஜுவல்லரி விகட நேரலுக்கு வணக்கம் பொதுவாகவே யாராவது வேகமாக செயல்படுறாங்க அப்படின்னா கால்களில் சக்கரம் கட்டிட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம பேச இவங்களும் கால்களில் சக்கரம் கட்டிட்டு தான் ஓடுறாங்க ஓனர் யாருமே எங்களுக்கு தெரியாது நாயை ஊற்ற அந்த எக்ஸிகியூட்டிவ் வந்து துரத்திருக்காங்க ஆப்பிள் கம்பெனிக்கு பார்த்து ஒரு ஏழை மோத முடியும் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்விக்கியில் இருக்கிறவங்களாம் ஒன் வேலை போகிறாங்க ரீசெண்ட் டேஸாக வந்து ஸ்விக்கியில் இருக்க டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அவங்க வேலைகள் இருக்க சில கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத அவங்களே சொல்கிறாங்க ஸ்ட்ரக்சர் மாற்றினாங்க இந்த மாதிரி தான் இவ்வளோ தான் பேமெண்ட்டு அதாவது தேர்ட்டி சிக்ஸில் முன்னாடி பே பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து தேர்ட்டி ஃபைவாக மாற்றினாங்க செகண்ட் ஆர்டர் இனிப்பு ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா பத்து ரூபா தான் கொடுப்போம் அதுலேருந்து உங்களுக்கு அப் டு சிக்ஸ்டி வரைக்கும் வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க ஆனால் நாங்கள் ஒன் டே ஒர்க் பண்ணதில் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அந்த மாதிரி எந்த ஒரு ஆர்டருக்கும் வந்து வேரியேஷன் வந்த மாதிரி எங்களுக்கு நாங்கள் வந்து ஃபீல் பண்ணல அட் த சேம் டைம் அவங்க கொடுக்குற டைரக்ஷன் இவங்க அப்ளிகேஷனில் கொடுக்குறத வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு த்ரீ பாயிண்ட் எயிட் எயிட் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து இருக்கும் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இருக்கும் ஆனால் நாங்கள் கூகுள் மேப்பில் ஓப்பன் பண்ணனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கனா ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் வரைக்கும் காட்டுது ஸோ இந்த வேரியேஷன் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பேக்கெட் பணியிலருந்து தான் நாங்கள் பெட்ரோல் செலவு பண்ணிவிட்டு நாங்கள் போகிற மாதிரி இருக்கும் அதுக்கான சரியான ஒரு ஊதியம் வேணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த ஸ்ட்ரைக்கை ஸ்டார்ட் பண்ணி மூணு நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஃபிட் மேனேஜர் வந்து சரியான ஒரு இது சொல்லலை இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பராக வந்து இதுதான் பண்ணுவோம் இப்படி தான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு ரிசல்ட் எங்களுக்கு கிடைக்கல ஸோ நாங்கள் வந்து ஸ்ட்ரைக்கை மேற்கொண்டு கன்னியூ பண்ணோம் ஹோட்டல் வாசப்படல வெயிட் பண்ணுவோம் அங்கே யாரும் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு தெரியாது போலீஸ் அவங்க கிட்டே சொல்லி எங்களை அந்த இடத்த விட்டு கிளியர் பண்ணிணாங்க ஆனால் போலீஸும் நல்லா தான் பண்ணிணாங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா இருங்க இரு நான் தான் பேசியிருக்கேன்ல நான் பேசியிருக்கேன்ல அவங்க என்ன சப்போர்ட் பண்ணாங்கன்னா அவங்க வந்து இங்கே ஏன் பா நிற்கிறீங்க இது வந்து பப்ளிக் இடம் அப்போ தான் எங்களுக்கு யோசிச்சோம் ஐயோ நம்ம பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஆனால் நாங்கள் இது வரைக்கும் பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணலை ஆனால் அவங்க சொன்னது என்னென்னா கும்பலாக இருந்தால் பப்ளிக் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி எல்லாம் உங்களே பார்த்துன்னு போகிறாங்க அதனால் உங்கள் ஆஃபீஸ்க்கு போங்க நாங்கள் இன்றைக்கி கரெக்டாக ஒரு பதினொரு மணிக்கு எங்கள் ஆஃபீஸ் வந்தோம் வந்தவொடனே எங்களுக்கு ஒன்றும் புரியல எங்கே என்ன பேசணுன்னு தெரியாமல் உணவு ஏன்னா எங்கள் ஓனர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது அவர் பேர் வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டேன் நான் கேட்டால் கேட்டேன் அங்கே கேட்டால் சொல்ல மாட்டேறாங்க ஆனால் எங்களை பார்ட்னர் மட்டும் சொல்கிறாங்க ஓனர் யாருன்னே எங்களுக்கு தெரியாது நாங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் இந்தியாவில் வேலை செய்கிறோம் ஏன்னா ஆப்னுட்டு டிஜிட்டல் தானே அதனால் மோடி சார் சொன்னார் சொல்லி தான் நாங்கள் இதில் வந்து இம்பார்ட் ஆகிட்டு நாங்கள் வேலை செய்கிறோம் திடீர்னு எங்களுக்கு ஒரு பிரச்சனை போது எங்கே தலைக்கால் தெரியல ஏன்னா டிஜிட்டல் இந்தியாவில் நாங்கள் என்ன பண்ண முடியும் தலைக்கால் தெரியாமல் மோத முடியாது நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்து ஹப்லோ உட்காந்தோம் இப்போ வந்து நாலாவது நாளாக இன்னைக்கு வந்துட்டு சவுத் சோனுக்கு வந்து மொத்தமாக சவுத் இந்தியா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா இந்த நாலு ஸ்டேட்டுக்கும் ஒருத்தர் வந்து இன்சார்ஜாக இருக்கிறவர்கள் இன்றைக்கி வந்திருந்தார் வந்துட்டு அவர் வந்து பேசியிருந்தார் என்ன சொல்லியிருந்தார் இது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலையும் இன்கம் வந்து லெவல் அதிகமாக தான் இருக்குமோ தவிர குறையாது அப்படின்ற ஒரு அசூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படி ஒரு வேலை நீங்க முன்னாடி வாங்கின இருந்து இப்போ நீங்கள் நீங்கள் இந்த அமௌண்ட் ஏர்னிங்ஸ் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அதில் நாங்கள் வந்து என்ன வேரியேஷன் வருதோ அதை நாங்கள் வந்து செட் பண்ணி கொடுத்துறோம்னு சொல்லிட்டு ஒரு அஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அவர் ஒரே ஒருத்தர் சொல்லுவார் உனக்கு வேலை வந்தால் நீ வேலை எடுத்து அவங்க என்ன ஒரே காரணம் சொல்லிட்டாங்கன்னா இதனால் அவங்களை வேலையை விட்டு தூக்க போகிறது கிடையாது இது வரைக்கும் இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் அவங்க வேலையில் இருக்க பே ஸ்கேல் டிஃப்ரென்ஸ் இந்த விஷயங்களை சொன்னாங்க ஆனால் நாம கஸ்டமர்ஸாக சில விஷயங்களை வந்து தெரிஞ்சும் தெரியாமலையும் அவங்க ஹேர்ட் பண்ணியிருக்கோம் அதுவும் வந்து சில கஸ்டமர்ஸ் ரூடாக பிஹேவ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் நமக்காக ஷேர் பண்ணுறாங்க அதிகமாக வந்து நார்த் இந்தியன்ஸ் வெளியேந்து வராங்களே அவங்க தான் புக் பண்ணுறாங்க அவங்க வந்து ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க சார் நம்ம ஆளுங்களை விட அவங்க ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க தம்பி நல்லா ஆனாலும் ஒன் ஹவர் லேட் ஆனாலும் எது பண்ணாலும் ரொம்ப நல்லா நடந்துடு ஆனால் நம்ம ஆளுக்கிட்ட அந்த பொறுமை கிடையாது ஒரு எங்கேருந்தா ஒரு நார்த் இந்தியன்ஸ் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க நம்ம உங்கள் சாப்பாடு தான் எத்தனை வரேன் அதுக்கு ஒரு திட்டு நான் சொல்ல முடியுமா ஹோட்டலுக்காரன் லேட் பண்ணிட்டேன் ஆப்பில் லேட் ஆகிடுச்சு நான் சொல்ல முடியுமா எதுவும் சொல்ல முடியும் இதுக்கப்புறம் முடிச்சிட்டு வெளியே வந்தால் நாயே என்னோடய என்னோட ஒருத்தர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு கொண்டு போயிட்டு ஃபுட்டு டெலிவரி கொடுத்துருக்காரு அவர் மீல்ஸ்லேருந்து எல்லாமே ஜிகர்தண்டா வரைக்கும் இட் முருகன் இட்லேருந்து பிக்கப் பண்ணியிருக்காரு ஜிகர்தண்டா வந்து ஏதோ பேக்கிங் மிஸ்டேக்னால அது கொஞ்சமாக லீக் ஆகிட்டு இருக்கு அவர் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த கஸ்டமரு அந்த ஜிகர்தண்டா வந்து திருப்பி கொடுத்துட்டாரு நான் இதை வந்து நான் வாங்கிக்க மாட்டேன் சொல்லிட்டு சிஓடி அதாவது அந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரி அதுக்கு வந்து அந்த ஜிகதண்டாவுக்கான அமௌண்ட்டை வந்துட்டு இவர் டெலிவரி ப்ராசஸ் எங்களால் முடிச்சிட்டார் என்ன அமௌண்ட் கலெக்ட் பண்ணுமோ அந்த அமௌண்ட்டை வந்து ப்ராசஸை முடிச்சிட்டார் முடிச்சதுக்கப்புறம் அது வந்து எங்களுடைய ஃப்ளோட்டிங் கேஸில் ஏறிடும் ஆனால் அந்த கஸ்டமரை அந்த ஜிகர்தண்டாவை திருப்பி கொடுத்துட்டு அதுக்கான பேமெண்ட்டை திருப்பி வாங்கியிருக்காரு வாங்கினதுக்கு இவர் நம்பாலாக கேட்டிருக்காரு எங்களால் ஸ்விக்கியால் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டுருக்காரு இல்லைங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டீங்க நான் ஃபஸ்ட்லேயே வந்து அதெல்லாம் ப்ராசஸ் முடிச்சிட்டேன் இப்போ நீங்கள் வாங்கினீங்கன்னா அதை நான் என் காசு தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்லியிருக்காரு அந்த பணத்தை ரீஃபண்ட் வாங்கிக்கிட்டு அவரை வெளியே போக சொல்லி அந்த கஸ்டமர் சொல்லியிருக்காரு இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அங்கே நின்று ஒரு காரணத்தினால நாயை ஊற்றி விட்டு அந்த எக்ஸிக்யூட்டிவ் வந்து துரத்திருக்காங்க இது வந்து கஸ்டமராக இருக்கிற உங்களுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கொண்டுட்டு வரதோ உங்களுக்கு ப்ராப்பராக கிடைக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது ரைட்டு அட் த சேம் டைம் கொண்டுட்டு வரணும் ஒரு ஹியூமன் பீங் தான் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிறத நான் எங்கள் சைட்லேருந்து ஒரு கிஸ்டாக வச்சுக்கிறோம் ஆனால் என்னென்னா மழை வச்சால் எக்ஸ்ட்ரா தராங்க தராங்க கம்பெனியில் கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா எங்ககிட்ட பேசுகிறாங்க உங்களுக்கு சின்ன ப்ராப்ளம் தான் நீங்களே ஹாஸ்பிட்டலில் பார்த்துங்க பெரிய ப்ராப்ளம்னா அதுக்கேற்ற ஹாஸ்பிட்டல் நாங்கள் சஜென்ட் பண்ணுறோம் நீங்கள் போய் பார்த்துங்கன்றாங்க ஆனால் நீங்கள் போய் பார்த்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அவங்க ஹெல்ப் பண்ணுற அளவுக்கு கிடையாது அந்த ஹெல்பிங்னா எப்படி சொல்கிறேன்னா நீங்கள் போய் பார்த்துங்கன்னு தான் சொல்கிறாங்க நாங்கள் ஹாஸ்பிட்டல் அட்ரெஸ் வந்து நீங்கள் போய் பார்த்துங்க அங்கே அட்மிட் பண்ணிங்குன்ற அவங்க உடம்பையோ உடலையோ பார்க்கறது கிடையாது முதல்ல அவங்க வச்சுருக்க உணவை தான் பார்க்குறாங்க ஏன்னா அந்த உணவை பாதுகாப்பாக கொண்டு கொடுக்கணுங்கிற கருத்து தான் அவங்கள இருக்குது ஆனால் ஸ்விக்கியில் ஒர்க் பண்ண ஒரு ஒரு பர்சன் வந்து டிஇ வந்து இறந்ததாகவும் அவருக்கு எந்த விதமான இன்சூரன்ஸ் பேமெண்ட்டும் கொடுக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்குள்ளே வந்து இருந்துகிட்டு இருக்கு இது வந்து ஸ்விக்கிக்கு ரீச் அனுச்சானு தெரியல நான் ஸ்விக்கியில் இருந்த ஒரு டி வந்து ரோடு ஆக்சிடென்ட்டில் இறந்துருக்காரு அவருக்கு எந்த விதமான அமௌண்ட்டு செட்டில் பண்ண மாதிரி எங்களுக்கு வந்து சொல்லலை எனக்கு செட்டில் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்காங்க பட் நாங்கள் ரோட்டில் வந்து கேரடுத்து தான் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் எல்லாமே எங்களுடைய ஓன் ரிஸ்க்கு தான் இப்போ சாண்ட்விட்சாக இருந்ததுன்னா அது வந்து மேக்ஸிமம் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் வந்து அதனுடைய கெப்பாசிட்டி அதே அதே லெவலில் இருக்கும் இல்லை அதை தாண்டிடுச்சு அப்படின்னா அந்த சாண்ட்விட்சோட இது வந்து பார்த்திங்கனா ஒரு மாதிரி ரொம்ப பண்ணு மாதிரி ஆயிரும் ஸோ இது எல்லாமே வந்து மைண்ட் பண்ணி தான் நாங்கள் வந்து ரோட்டில் வந்து பைக் வந்து ட்ரைவ் பண்ணுறோம் நிறைய பேர் சொல்கிறாங்க ஸ்விக்கியில் இருக்கிறவங்களாம் ஒன் வேலையில் போகிறாங்க சும்மா ராங்காக வந்து ட்ராவல் பண்ணுறாங்க பயங்க பயங்கர ஃபோர்ஸாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் அவங்களுக்குலாம் தெரியறதில்ல ஏன்னா எங்கள் பேக்கில் இருக்கிறது என்ன ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நேரம் டைமிங்கு நாங்கள் எங்கே லாக் ஆனோம் எதனால் அந்த மாதிரி போகிறோம் தெரியறில்ல ஆனால் மேக்ஸிமம் ஸ்விகிய விட ஸ்விக்கி டி ஷர்ட் போடாத நிறைய பேர் வந்து அந்த மாதிரி வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஒன் வேலையும் போகிறாங்க எல்லாத்துலேயும் போகிறாங்க ஆனால் எல்லாரு கண்ணுக்கும் தெரியறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி டி ஷர்ட் போட்டவங்க தான் அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படிலாம் அராஜகம் பண்ணுற ஆள் இல்லைங்க கையில் ஆர்டர் இல்லைன்னா நாங்களும் ப்ராப்பரா தான் ட்ராவல் பண்ணுறோம் அது எல்லாருக்கும் வந்து தெரியும் நீங்கள் ரோட்லேயும் பார்த்துருப்பீங்க அதர்வைஸ் நாங்கள் ரோட்டில் வந்து என்ன ஸ்ட்ரக்கில் இருக்கும் எங்களுக்கு என்ன அங்கே அந்த இடத்துல வந்து ஆன் ஸ்பாட்டில் எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குங்கிறதுலாம் யாருக்குமே வந்து தெரியாது அது நாங்கள் விஷயங்களாக வந்து பை வேர்ட்ஸ் எல்லாம் சொன்னால் மட்டும்தான் அதை சிலர் ஏற்றுப்பாங்க சிலர் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா அவங்க பசியில் தான் வந்து ஃபுட்டே ஆர்டர் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் நாங்கள் டைம் டிலே பண்ணுறோன்னா அவங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்டில் வந்து ஃபுட்டு பற்றின ஒரு தாட் தான் இருக்கும் நாங்கள் எதனால் அந்த மாதிரி சஃபர் ஆகிட்டு வந்தோங்கிறதுலாம் மேக்ஸிமம் நைன்ட்டி வந்து மைண்ட் பண்ணவே மாட்டாங்க யோசிக்கவே மாட்டாங்க சிம்பிளாக வந்து திட்டிடுவாங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் கம்முன்னு போயிடுவாங்க நெக்ஸ்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணும்போது ஆன் டயத்துக்கு போகும்போது வந்து அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க மைண்ட்லேருந்து இல்லாமல் போகும் ஆனால் இந்த ஒரு நாலு நாளில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாம் ஸ்ட்ரைக் பண்ணதுனால அவங்களுக்கான ஒரு கன்வீனன்ஸ் வந்து இல்லாமல் போயிடுச்சு அதுக்காக எங்களுடைய எங்கள் சைட்லேருந்து நாங்கள் வந்து ஒரு பெரிய மன்னிப்பை கேட்டுக்கிறோம் நாங்கள் இது வந்து வேணும்னு பண்ணலை இது வந்து எங்களுடைய தேவைக்காக நாங்கள் வந்து பண்ணியிருக்கிறது அசுரன்ஷிப்பை கிடைச்சது இதுக்கப்புறம் எங்களோட சர்வீஸ் வந்து ரொம்ப கிராண்டாக நல்ல வித நல்ல விதமாக பண்ணி கொடுப்போம் டெலிவரி எக்ஸிகியூட்டிவ்ஸ் அவங்க தரப்பு விஷயங்களை அவங்க தரப்பு வாதங்களாக சொன்னாங்க இதை பற்றி அந்த தனியார் நிறுவனத்தோட பிஆர்ஓ சைடில் பேசும்போது அவங்க சொன்ன விஷயம் என்னவா இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படிங்கிற ஆசை இதுவரைக்கும் வரைக்கும் பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் இனிமேல் அப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த பேராமீட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் ஆகட்டும் இல்லை பீக் அவர்ஸ் ஆகட்டும் அதை பற்றி அவங்க பேசிக்கல் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க முடிச்சுக்கிட்டாங்க தொடர்ந்து இது போல பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கறதுக்கு விகரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கட்டணம் ஏதும் இன்றி இன்றைய விலைக்கே பழைய தங்கத்துக்கு பணம் பெற பிரில்லியன் கட் கோல்ட் டைமண்ட் ஜுவல்லரி சென்னை வெப்பேரி மேலும் விவரங்களுக்கு இப்போதை அழைக்கவும் நைன் எயிட் ஜீரோ டூ டூ ட்ரிபிள் நைன் ஜீரோ